ஹலோ விபேஸ், நான் தான் உங்கள் அக்ரம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ சட்டை மாறன் அண்ணனுக்கு தான். ஹேட்டர்ஸ் அண்ட் ப்ளூ சட்டை மாறனுடைய ஃபாலோவர்ஸ். ஸோ பேசிக்கலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ சட்டை மாறன் அண்ணன் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாருனா, எல்லா படத்தையும் ரிவ்யூ பண்ணுறது விட்டுட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரம் விவேகம் டு பிகில், இடையில இருக்கிற காப்பானாக இருக்கட்டும், எஞ்சிகேவாக இருக்கட்டும், ஸோ எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ வர வர மாறன் அண்ணன் வந்து கலாய்க்கிறாரு. ஸோ அவருடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவ்யூவர்னு தான் அவர் இதுவரையுமே ஸ்டார்டிங்லேயும் சொல்லிகிட்ருக்காரு. அவர் சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருங்கிறத அவர் கரெக்டாக சொல்லணும். அவர் பாட்டுக்கு ஏனோ தானேன்னு படத்தை ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஹீ இஸ் நாட் கிவிங் ரைட் ரிவ்யூ. ஸோ அவர் ட்ரோல் பண்ணுறதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாறன் அண்ணன் ரிவ்யூ கேட்டுட்டு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே போயிடுது. ஸோ இது ஒரு படத்துக்கு மெயினான இதாக இருக்குது. ஸோ படம் எல்லாமே கமர்ஷியல் யூஸுக்கு தான் எடுக்கிறாங்க. ஹீரோஸும் நடிக்கிறாங்க, டேரக்டர்ஸும் எடுக்கிறாங்க. அவ்வளோ பேர் படம் எடுத்து அவங்களுக்கு தெரியாமையாக சொல்ல போகிறாங்க. ரிவ்யூ போடலாம், ரிவ்யூ போகிற தப்பே இல்லை. ஒரு பணம் கொடுத்து படம் பார்க்குறாங்க. ஸோ யூ ஷுட் ஹாவ் த ரைட், ஆல் த ரைட் டு டூ ரிவ்யூ அபவுட் த ஃபிலிம். ஸோ அவர் வந்து அதை வந்து கலாய்க்கக்கூடாது. கலாய்க்கிறதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வருது. ஏன்னா எத்தனையோ பேர் படம் பார்த்து நல்லா இருக்குங்கிறாங்க. மாறனா சொல்கிறதுனால நிறைய பேர் யாரும் போகிறதில்ல. ஸோ அதை குறைச்சிக்கலாம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எஞ்சிகே படத்துலலாம் பார்த்தீங்கன்னா படத்தை பிச்சு பிச்சு போட்டிருக்காங்க, பாதியை காணுங்கிறாங்க. ஹிடன் சீன்ஸ் அண்ட் லேயர்ஸ் அவருக்கு புரியாததுனால தான் அப்படி சொல்கிறாரு. ஸோ கலாய்க்கக்கூடாது. அதே மாதிரி பிகில் படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் பஸ்டர் ஓடிட்டுருக்காங்க, அந்த படத்தில் போயிட்டு ராயப்பண்ண தாத்தாங்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவர் குறைச்சிக்கணும். ஏன்னா கலாய்க்கிறதுல அவர் ரிவ்யூ மட்டும் தான் பண்ணுறாரு. ஸோ யூ ஷுட் பி வெல் வர்ஸ்டு டு டூ ரிவ்யூ. ஸோ இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும். தென் அந்த சீனுக்கு பிகில் படத்தில் நடந்த அந்த ராயப்பன் அவர்களுடைய இந்த வாய்ஸ் சீனுக்கெல்லாம் கலாய்ச்சாரு. ஹால்ஸ் மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் அவருக்கு ரைட்ஸே கிடையாது. ஸோ 150 கோடி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாதா அந்த கேரக்டரைசேஷன் அப்படி இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரிவ்யூனா ரிவ்யூ மட்டும்தான் பண்ணணும், யாரையும் கலாய்க்கிறது கூடவே கூடாது. ட்ரோலிங் இஸ் அஃபென்ஸு. உங்களுக்கு ஒரு படம் பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அதை மட்டும் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் அந்த படத்தை கலாய்க்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க காசு போட்டு அவங்க படம் எடுக்கிறாங்க, பார்க்குறதுக்கு மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ ரிவ்யூ கொடுக்கலாம், படம் இப்படி இருக்குது, இதெல்லாம் மாற்றிருக்கலாம், அதெல்லாம் அக்செப்டபிள். நீங்கள் கலாய்க்கிறதுங்கிறது அஃபென்ஸ். ஸோ அதை மட்டும் அடுத்தடுத்த ரிவ்யூவில் குறைச்சிக்கங்க. எல்லா படத்துக்கும் தான் ஹீரோவை கலாய்க்கிறது, படத்தில் இருக்கிறவங்களை கலாய்க்கிறது, எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரியல. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் என்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் டிஸ்கரேஜ் டிமோட்டிவேட் பண்ணாமையாச்சும் இருக்கணும். இது யாரையும் திட்டுறதாகவும் ஹேட்டர்ஸாகவும் யாருக்குமே கிடையாது. பொதுவாக என்னுடைய கருத்து என்னவோ அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இனிமேலாச்சும் ரிவ்யூ பண்ணுங்கள். நிறையா யூடியூப்பில் ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்க, எல்லாம் வந்து யாரும் மனசு புண்படுத்துகிற மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. ஸோ இதனால தான் ஃபேன் வார அதிகமாக ஃபைட்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ நீட்டாக வீடியோ போடுங்க. உங்களை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, எத்தனை பேர் உங்கள் வீடியோ ட்ரெண்டிங் ஆகுதுன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் கருத்து. ஸோ ரிவ்யூ பண்ணுங்கள், ட்ரோல் பண்ணாதீங்க. திஸ் இஸ் அ கைண்ட் ரிக்வஸ்ட் ஃப்ரம் மீ அண்ட் த சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் திஸ் பை ஃப்ரம் அக்ரம் சைனிங் ஆஃப். Be happy and make others happy. Bye.